சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி தான். எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கடல் பாசி, ரெண்டு பீஸ் பட்டை, ரெண்டு ஏலக்காய், நாலு கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற 1 கப் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சாறு 1 கப் சேர்த்துக்கலாம். தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் தேவையான அளவு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கழுவி வச்சிருக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிரேவியை மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூளும் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிக்கலாம். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல ஆரோக்கியமான உணவுகள் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டு இருக்கோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.